வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்றெல்லாம் நில வரைபடத்தை கற்றறிதல் என்ற 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கான மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுகிறது. டேஷ் விடை கார்டோகிராப்ட். அடுத்தது 2. வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4 டேஷ் திசைகளாகும். விடை முக்கியமான திசைகளாகும். 3. கலாச்சார நிலவரைபடங்கள் என்பன டேஷ் அமைப்புகளை காட்டுகின்றன. விடை மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுகின்றன. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. புவியியலாளர்களின் ஒரு முக்கிய கருவியாக டேஷ் அமைகிறது. விடை புவியியலாளர்களின் ஒரு முக்கிய கருவியாக நில வரைபடம் அமைகிறது. நில வரைபடம்னா மேப்பு மாணவர்களே. 2. முதன்மை திசைகளுக்கு இடையே உள்ள திசைகள் இடைநிலை டேஷ் எனப்படும். விடை முதன்மை திசைகளுக்கு இடையே உள்ள திசைகள் இடைநிலை திசைகள் எனப்படும். இந்த படத்தை பாருங்களே, உங்களுக்கு நல்லா புரியும். முதன்மையான திசைகள் 4, அந்த 4க்கும் இடையில ஒவ்வொரு திசை வருது பாருங்க, இவைதான் இடைநிலை திசைகள். அடுத்தது 3வது கேள்வி. நில வரைபடத்தில் உள்ள டேஷ் வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறது. விடை நில வரைபடத்தில் உள்ள குறிப்புகள் வரைபடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வண்ணங்கள் மற்றும் சின்னங்களை விளக்குகிறது. 4. காடாஸ்டல் நில வரைபடங்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. விடை காடாஸ்டல் நில வரைபடங்கள் நில அளவை படங்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்படி எழுதலாம். இல்லைன்னா காடாஸ்டல் நில வரைபடங்கள் கிராமம் மற்றும் நகர்ப்புற வரைபடங்கள் என அழைக்கப்படுகின்றன. இப்படியும் எழுதலாம் மாணவர்களே. உங்களுக்கு இதுக்கு மேலேயும் விளக்கம் வேணும்னா பக்கம் 202வது பக்கத்துல நில அளவை படங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அங்க பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல காடாஸ்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த பத்திய படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? 5. சிறிய அளவை நில வரைபடங்கள் டேஷ் மற்றும் டேஷ் போன்ற அதிக பரப்பளவு இடங்களை காட்ட உதவுகின்றன. விடை சிறிய அளவை நில வரைபடங்கள் கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்ற அதிக பரப்பளவு இடங்களை காட்ட உதவுகின்றன. அடுத்தது பொருந்தாதவற்றை வட்டமிட்டு காட்டுக. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, வடகிழக்கு, அளவை, வடமேற்கு மற்றும் கிழக்கு. இதில் பொருந்தாதது எது? அளவை என்பது பொருந்தாது மாணவர்களே. ஏன்னா அளவை என்பது நில வரைபட கூறுகளில் ஒன்று, மற்ற அனைத்தும் திசைகள். சரியா? அடுத்தது 2வது பாருங்க, வெண்மை, பனி, உயர்நிலம் மற்றும் சமவெளி. இதில் எது பொருந்தாது? வெண்மை என்பது பொருந்தாது. ஏன்னா வெண்மை என்பது நிறம், மற்ற அனைத்தும் நில அமைப்புகள். பனி அப்படிங்கறத இங்க பனிப்பிரதேசம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மாணவர்களே. அடுத்தது 3. நில அமைப்பு நில வரைபடம், மண் நில வரைபடம், இயற்கை அமைப்பு நில வரைபடம் மற்றும் நில வரைபட நூல். இதில் பொருந்தாதது எது? இதில் நில வரைபட நூல் என்பது பொருந்தாது. ஏன்னா பல மேப்புகளை உள்ளடக்கிய அட்லஸ் தான் நாம நில வரைபட நூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேப்புடைய புக்கு அட்லஸ், மற்ற அனைத்துமே மேப்பு, இது வந்து புக்கு இல்லையா? அதனால இத பொருந்தாத ஒன்றா செலக்ட் பண்ணலாம். அடுத்து 4 பாருங்க, வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை, மழை வீழ்ச்சி மற்றும் வெப்பநிலை. இதில் பொருந்தாதது எது? காலநிலை என்பது பொருந்தாது மாணவர்களே. ஏனென்றால் பல நாட்கள் பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய வானிலையின் சராசரி அளவுதான் காலநிலை. மற்ற அனைத்துமே அன்னன்னைக்கு இருக்கிற வெப்பநிலை, அன்னன்னைக்கு பொழிகிற மழை நிலை, மழை வருமா வராதா அப்படிங்கிற ஒரு முன்னறிவிப்பு, இதெல்லாம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீண்ட நாளைய சராசரி அளவைத்தான் நாம காலநிலைன்னு சொல்லுவோம். அதனால இங்கு காலநிலை என்பது பொருந்தாது. அடுத்தது பொருத்துக. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மேப்ப மனசுல வச்சுக்கணும். ஏன்னா மேப்ப பத்தினது தான் இங்க பொருத்துகளை வருது. சரியா? மேல் வலது மூலை மேப்ல, மேல் வலது மூலையில என்ன இருக்கும்? என் எழுத்து, அதாவது நார்த் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய எழுத்து, என் எழுத்து, இதனோடு பொருத்தலாம். குறிப்பு, இதனை வண்ணங்கள் மற்றும் சின்னங்களோடு பொருத்தலாம். பெரிய அளவை நில வரைபடம், இதனை மாவட்டம் அல்லது நகரம் இதனோடு பொருத்தலாம். இயற்கை அமைப்பு வரைபடம், இதனை இயற்கை நில அமைப்போடு பொருத்தலாம். மக்கள் தொகை வரைபடம், இதனை அடர்த்தி மற்றும் வளர்ச்சி இதனோடு பொருத்தலாம். அடுத்தது பின்வரும் கூட
கூற்றுகளை ஆய்வு செய்க. சரியா தவறா அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லுவோமா? ஒன்று, நில வரைபட நூல் என்பது பலவகைப்பட்ட நில வரைபடங்கள் கட்டமைக்கப்பட்ட தொகுதியாகும். ஆமா, நிறைய மேப் சேர்ந்ததுதான் ஒரு அட்லஸ். அட்லஸ் தான் இங்க நில வரைபட நூல் அப்படின்னு சொல்றோம். இந்த கூற்று சரிதான். அடுத்தது இரண்டாவது என்ன கேட்டிருக்காங்க? நில வரைபட நூலின் வரைபடங்கள் சிறிய அளவையில் வரையப்படுகின்றன. ஆமா, இது சரிதான். அடுத்தது மூன்றாவது, முக்கியமற்ற விவரங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன. ஆமாம், இதுவும் சரிதான். ஏன்னா முக்கியமானவைகள் மட்டும்தான் அங்கு இடம்பெறும், முக்கியமற்றவைகள் தவிர்க்கப்படும். ஆக எதனை நாம் விடையாக எழுதலாம்? ஒன்று, இரண்டு மற்றும் மூன்று. சரி, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எழுதுங்க. அடுத்தது இரண்டு. கூற்று ஒன்று, உலக உருண்டை என்பது புவியின் முப்பரிமாண மாதிரி, 3D டைமண்ட்ஸ் இல்லையா? இது சரிதான். இந்த கூற்று சரிதான். கூற்று இரண்டு என்ன கொடுத்திருக்காங்க? இது கையாள்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் எளிது, சுருட்டியோ அல்லது மடித்தோ கையில் எடுத்து செல்வதற்கும் எளிது. இது தவறாச்சே. மேப்பதான் நம்ம சுருட்டலாம் மடிக்கலாம் எடுத்துட்டு போகலாம், ஆனா உலக உருண்டைய நாம எப்படி சுருட்ட முடியும், எப்படி மடிக்க முடியும் இல்லையா? இந்த கூற்று தவறு. நாம் எதனை விடையாக எழுதலாம்? கூற்று ஒன்று சரி, இரண்டு தவறு. இதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. அடுத்தது பின்வருவனவற்றிற்கு பெயரிடுக. பெயரிடுவோமா? தட்டையான பரப்பில் பூமியை குறிப்பது. விடை, தட்டையான பரப்பில் பூமியை குறிப்பது நிலவரைபடம். இரண்டு, நிலவரைபடத்தில் உள்ள தூரத்திற்கும் நிலத்தில் உள்ள தூரத்திற்கும் உள்ள விகிதம். விடை, நிலவரைபடத்தில் உள்ள தூரத்திற்கும் நிலத்தில் உள்ள தூரத்திற்கும் உள்ள விகிதம் அளவை எனப்படும். மூன்று, தரைவழி மற்றும் சாலை வழி போக்குவரத்தினை காட்ட உதவும் வரைபடம். விடை, தரைவழி மற்றும் சாலை வழி போக்குவரத்தினை காட்ட உதவும் வரைபடம் போக்குவரத்து நில வரைபடமாகும். நான்கு, வேறுபட்ட நில வரைபடங்களை உள்ளடக்கிய புத்தகம். விடை, வேறுபட்ட நில வரைபடங்களை உள்ளடக்கிய புத்தகம் நில வரைபட நூல் ஆகும். ஐந்து, நிர்வாக பிரிவுகளை காட்டும் நில வரைபடம். விடை, நிர்வாக பிரிவுகளை காட்டும் நில வரைபடம் அரசியல் நில வரைபடமாகும். அடுத்தது பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. ஒன்று, நில வரைபடம் என்றால் என்ன, மேப்புனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. விடை, நில வரைபடம் என்பது புவியின் முழு பகுதி அல்லது ஒரு பகுதியின் காட்சியினை ஒரு தட்டையான மேற்பரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அளவையில் வரையப்படுவதாகும். அடுத்தது இரண்டாவது கேள்வி, கார்டோகிராஃபி என்றால் என்ன? விடை, நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் பிரிவு கார்டோகிராஃபி என அழைக்கப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, முதன்மை திசைகள் யாவை? நான்கே நான்கு திசைகள் தான், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இவையே முதன்மை திசைகள் எனப்படும். அடுத்தது நான்காவது கேள்வி, நில வரைபட நூல் என்பது என்ன, அட்லஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. விடை, நில வரைபட நூல் என்பது பல வகையான நில வரைபடங்களின் தொகுப்பு புத்தகமாகும். இவை அதிக பரப்பளவிலான கண்டங்கள் மற்றும் நாடுகளை காட்டும் சிறிய அளவை வரைபடங்களை கொண்டது. நிறைய கண்டங்கள் நாடுகளை கொண்டிருக்கும், அளவு சின்ன சின்னதா இருக்கும், சரியா? அடுத்தது ஐந்தாவது கேள்வி, நில வரைபட நூலின் வகைகளை குறிப்பிடுக. என்னென்ன வகைகள் இருக்கு? பள்ளி நில வரைபட நூல், மேம்படுத்தப்பட்ட நில வரைபட நூல், பிராந்திய நில வரைபட நூல், தேசிய நில வரைபட நூல், இவை அனைத்துமே நில வரைபட நூலின் வகைகள். அடுத்தது ஆறாவது கேள்வி, நில வரைபடத்தின் பயன்கள் யாவை? நான் 205வது பக்கத்துக்கு வந்திருக்கேன், அங்க இருக்கு பாத்தீங்களா, நில வரைபடத்தின் பயன்கள். ஒரு இடத்தினை நேரில் சென்று பார்க்காமல் நிலத்தோற்றம் மற்றும் நில அமைப்புகளின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதுல இருந்து நான்கு பாயிண்ட் இருக்கு பாருங்க மனதிலே, அந்த நான்கையும் எடுத்து எழுதலாம். அடுத்தது விரிவான விடையளிக்க. ஒன்று, நில வரைபடத்தின் முக்கிய கூறுகள் யாவை, அவற்றை பற்றி எழுதுக. நான் 204வது பக்கத்துக்கு வந்திருக்கேன், அந்த பக்கத்துல நில வரைபட கூறுகள் அப்படின்னு குடுத்திருக்காங்க இல்லையா, தலைப்பு, திசைகள், அளவை, குறிப்பு, இவை அனைத்தையுமே எடுத்து எழுதலாம், சுருக்கமா எழுதுங்க. அடுத்து பாருங்க இரண்டாவது கேள்வி, நில வரைபடத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூன்று வழிகள் யாவை? இங்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க முக்கியத்துவப்படுத்தும் அப்படிங்கிற வார்த்தையா நினைச்சுக்கோங்க. விடை, நில வரைபடம் என்பது புவியின் முழு பகுதி அல்லது ஒரு பகுதியினை ஒரு தட்டையான மேற்பரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அளவையில் வரையப்படுவதாகும்.
அவை கண்டங்கள், நாடுகள், பெருநகரங்கள் மற்றும் சிறிய உள்ளூர் பகுதிகள் உட்பட சில குறிப்பிட்ட விவரங்களை காட்டுவதாக வரையப்படுகின்றன. நில வரைபடங்கள் நில அமைப்புகள் குறித்து புரிந்து கொள்ள பயன்படுகின்றன. இயற்கை அமைப்புகளான மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் பற்றி அறிய பயன்படுகின்றன. நீர்நிலை அமைப்புகளான ஏரி, ஆறு, கடல் போன்றவைகளை பற்றி அறிய பயன்படுகின்றன. கலாச்சார அமைப்புகளான சாலைகள், குடியிருப்புகள் போன்றவைகளை பற்றி அறிய பயன்படுகின்றன. அடுத்த கேள்வி என்ன? மூன்றாவது கேள்வி, கருத்தின் அடிப்படையில் வரைபடத்தை வகைப்படுத்தவும். நான் 202 பக்கத்துக்கு வந்திருக்கேன். அங்க மேல ஒரு கிளை வரைபடம் இருக்கு பாருங்க மனர்களே. நில வரைபடங்கள் அப்படின்னு போட்டு இரண்டா பிரியுது இல்லையா? அளவையின் அடிப்படையில், கருத்தின் அடிப்படையில். இப்போ நமக்கு கருத்தின் அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. கருத்தின் அடிப்படையில் எப்படி பிரியுது? இயற்கை அமைப்புன்னு ஒரு பிரிவு வருது, கலாச்சார அமைப்புன்னு ஒரு பிரிவு வருது. இதை நீங்க அப்படியே எழுதினால் போதுமானது. எந்த பக்கத்துக்கு வரணும் தெரியுமா நீங்க? அடுத்த பக்கம் பாருங்க, 203 பக்கத்துல கருத்தின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா? அதன் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தையும் நீங்கள் எழுதலாம். அடுத்த கேள்வி என்ன? நான்காவது கேள்வி, நில வரைபடம் மற்றும் புவி மாதிரிகளை வேறுபடுத்தி எழுதுக. மேப்பையும் குளோபையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். காட்டுவோமா? நான் 206 பக்கத்துக்கு வந்திருக்கேன் மாணவர்களே. அங்க பாருங்க, நில வரைபடம்னு ஒரு பக்கம் போட்டிருக்காங்க, புவி மாதிரின்னு போட்டிருக்காங்க. இந்த டேப்லெட் காலத்தை நீங்க அப்படியே எடுத்து எழுதலாம். ஆனா பாருங்க, புவி மாதிரியில மூன்றாவது பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஒரு இடத்தினை அதிகப்படியான தகவல்களை நில வரைபடம் வழங்க இயலாது அப்படின்னு இருக்கு இல்லையா? அங்க நில வரைபடம் அப்படிங்கிற வார்த்தை இருக்க கூடாது, புவி மாதிரி அப்படிங்கிற வேர்டு இருக்கணும் சரியா? அதை எடுத்துட்டு சரியான வார்த்தையை போட்டுக்கோங்க, புவி மாதிரின்னு போட்டுக்கோங்க. நான் வச்சுட்டு இருக்க புத்தகத்துல அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு சரியான முறையில இருந்தா நீங்க அப்படியே விட்டுடலாம். அடுத்தது 5வது கேள்வி, அளவையின் அடிப்படையில் நில வரைபடத்தின் வகைகளை விரிவாக எழுதுக. திரும்பவும் நீங்க 202 பக்கத்துக்கு வாங்களே, அந்த இடத்துல இருக்கு பாருங்க, நில வரைபடங்கள் கொடுத்திருக்காங்களா? ஒரு புறத்துல அளவையின் அடிப்படையில் இருக்கு இல்லையா? பெரிய அளவை வரைபடம், சிறிய அளவை வரைபடம். இதை நீங்க அப்படியே எடுத்து எழுதினால் போதுமானது மாணவர்களே. அதுக்கு கீழேயே விடை ஆரம்பமாகுது பாருங்க, அளவையின் அடிப்படையிலான நில வரைபடங்கள். இதை எடுத்து நீங்க எழுதலாம். அடுத்தது பாருங்க, உயர் சிந்தனை வினா. என்ன கேட்டிருக்காங்க? பயணிகளின் முதன்மை கருவி நில வரைபடம் ஆகும். ஒரு இடத்துக்கு நாம போறோம்னு வச்சுக்கோங்களே, அந்த இடத்துல நாம பயணி. கோவிலுக்கு போகக்கூடிய பயணியாக இருக்கலாம், சுற்றுலாவிற்காக சுற்றி பார்க்கணும் போகக்கூடிய பயணியாக இருக்கலாம், இல்லனா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை நிமித்தமாகவும் மற்ற காரணங்களுக்காகவும் போகக்கூடிய பயணியாக கூட இருக்கலாம். அப்படி போகும்போது நம்ம நிறைய பொருள்களை எடுத்துட்டு போவோம். நமக்கான உடைகள், நமக்கு வேண்டிய பொருள்கள், உணவுகள், இவை அனைத்தையுமே எடுத்து செல்வோம். நமக்கு வேண்டிய சில பொருள்களை நாம எடுத்துட்டு போவோம். அந்த லிஸ்ட்ல மேப்பையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி மேப்பையும் கொண்டு போகணும்? இதுதான் நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி. விடை எழுதுவோமா? ஆம், பயணிகளின் முதன்மை கருவி நில வரைபடம் தான். பல்வேறு இடங்களுக்கு செல்லும் பயணிகள் தங்களுடன் பல முக்கிய பொருட்களை கொண்டு செல்வது வழக்கம். அவற்றில் இன்றியமையாத ஒன்றுதான் நில வரைபடம். நாம் செல்லும் இடங்கள் குறித்த தகவல்களை நில வரைபடங்கள் மூலம் பெறலாம். நாடுகள், காடுகள், கடல்கள், பாலைவனங்கள், மாநிலங்கள் போன்றவைகளை பற்றி அறியலாம். தரை வழி போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, ஆகாய வழி போக்குவரத்து பற்றியும் அறிந்து கொள்ளலாம். மேலும் சுற்றுலா செல்லும் பயணியாக இருந்தால் நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் பற்றிய தகவலையும் பெறலாம். இவ்வாறு பல பயனுள்ள தகவல்களை அளிக்கும் நில வரைபடம் பயணிகளின் முதன்மையான கருவி என்பது மறுக்க முடியாத உண்மைதான். அடுத்து பாருங்க மாணவர்களே, என்ன கேட்டிருக்காங்க? இந்திய நில வரைபடத்தில் பின்வரும் அமைப்புகளை உரிய சின்னங்கள் மற்றும் வண்ணங்களை கொண்டு குறித்து காட்டுக. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? ஏதேனும் 2 மாநில தலைநகரங்களை குறித்து காட்டுக. அங்க மாவட்டம் இருந்தா மாநில அப்படின்னு மாத்திக்கோங்க மாணவர்களே. ஏன்னா இந்திய நில வரைபடத்துல மாவட்ட தலைநகரை குறிக்கிறது கடினம், மாநில தலைநகரை வேண்டுமானால் எளிதாக குறிக்கலாம். எதை எதை எல்லாம் குறிக்கலாம்? சென்னையை குறிக்கலாம், பெங்களூரை குறிக்கலாம், திருவனந்தபுரத்தையும் குறிக்கலாம் சரியா? வேற ஏதாவது குறிக்கலாம்னாலும் குறிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த மூணையும் நான் சொல்லியிருக்கேன். ஏதேனும் ஒரு ஆற்று வழி பாதையை வரைந்திடுக. நம்ம எந்த ஆறு வரையலாம்? நிறைய ஆறு இருக்கு, கோதாவரியை வரைஞ்சிருவோமா? சரி. அடுத்தது பாருங்க, ஏதேனும் ஒரு மலையை குறித்து காட்டு. நிறைய மலைகள் இருக்கு இந்தியாவுல, நம்ம எந்த மலையை குறிக்கலாம்? மேற்கு தொடர்ச்சி மலைகளை குறிக்கலாம், கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் குறிக்கலாம். குறிச்சிடுங்க. அடுத்தது பாருங்க, கொடுக்கப்பட்டவற்றிற்கு மரபு சின்னங்கள் மற்றும் குறியீடுகளை வரைந்திடுங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? பாலம், கால்வாய், அணைக்கட்டு, கோவில், காடு, ரயில்வே நிலையம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பல் இருக்கு இல்லையா?
இந்த அட்டவணையை பாருங்க, இங்கிருந்து அதை தேர்ந்தெடுத்து நீங்க அப்படியே வரைய பாருங்க. சரியா மாணவர்களே, இன்று நாம் நில வரைபடத்தை கத்தறிதல் என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா பாபாய்.